Hi guys, welcome to Update Study Practice Channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2019 குரூப் 4 தமிழ்ல மார்க்ஸ் முல்லர்ன்ற ஒரு கேள்வி பார்த்திருப்போம். மார்க்ஸ் முல்லர் யாரு, என்னென்ன பண்ணியிருக்காருன்றத நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம். மார்க்ஸ் முல்லர் இவரோட பிறந்த தினம் பார்த்தீங்கன்னா December 6, 1823. இறப்பு பார்த்தீங்கன்னா October 28, 1900. இவர் எப்படி அழைக்கப்பட்டார்னா மார்க்ஸ், மார்க்ஸும் தான் இவரை கூப்பிடுவாங்க. இவர் ஒரு ஜெர்மானிய மொழியாளரும் கீழே தேச ஆய்வாளரும் ஆவர். இவர் ஒரு ஜெர்மானிய மொழியாளர் கீழே தேச ஆய்வாளரும் ஆவர். இந்தியவியலை தொடக்கி வைத்தவர்களுள் ஒருவராக கருதப்படும். அதாவது இந்தியவியல்னா இந்தியாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு இது கொண்டு வந்து எழுதினவரில் இவரும் ஒருவராக இருந்தார். இந்தியாவுடைய பாரம்பரிய சின்னங்கள் என்னென்னலாம் இந்தியா பற்றி சொல்ல முடியுமோ நல்ல விதமாக அதெல்லாம் ஒரு நூலாக எழுதினதில் இவரும் ஒருவர். கிழக்கத்திய புனித நூல்கள், அதாவது ஸ்கேட் புக்ஸ் ஆஃப் ஈஸ்ட் என்னும் பெயர் கொண்ட 50 தொகுதிகள் அடங்கிய பெரிய நூல் இவர் எழுதியிருக்கிறார். பாருங்கள், இங்கிலீஷில் ஸ்கேட் புக்ஸ் ஆஃப் த ஈஸ்ட், இது இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கேட்டிருக்காங்க, குரூப் 1, அதுக்கப்புறம் குரூப் 2 கேட்டிருக்காங்க. குரூப் 1 2001 இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, ஸ்கேட் புக்ஸ் ஆஃப் ஈஸ்ட் இதை வந்து யார் எழுதுனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மார்க்ஸ் முல்லர், கிழக்கத்திய புனித நூல்கள் தமிழில். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சுவாமி விவேகானந்தர் இவரை பற்றி ஒரு சிறு குறிப்புகள் சொல்லியிருக்காரு, என்னன்னு பாருங்கள். சுவாமி விவேகானந்தர் இவரை பற்றி தாம் எழுதிய உரையை புதுப்பிக்க இப்பொழுது மார்க்ஸ் முல்லராக பிறந்திருக்கிறார் என்று நான் எண்ணுகிறேன். மார்க்ஸ் முல்லரை பார்த்த பிறகு அது உறுதியாகிவிட்டது என்று கூறியுள்ளார். என்ன சொல்கிறாரு, தான் எழுதிய உரையை புதுப்பிக்க இப்பொழுது மார்க்ஸ் முல்லராக பிறந்திருக்கிறார். அதாவது விவேகானந்தர் எழுதிய நூலை புதுப்பிக்கிறதுக்கு மார்க்ஸ் முல்லர் பிறந்திருக்கிறார்னு யார் சொல்கிறார், விவேகானந்தர் சொல்கிறார். ஸோ இந்த பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ராமகிருஷ்ணர், ராமகிருஷ்ணர் வாழ்வும் வாக்கும், ராமகிருஷ்ண ஹிஸ் லைஃப் அண்ட் சேயிங்ஸ் என்ற புத்தகம் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி வெளிநாட்டினரால் எழுதப்பட்ட புத்தகங்களுள் இவரும் எழுதியிருக்கார். புத்தகங்களுள் இவர் எழுதின புத்தகமும் ஒன்று. இது எப்போ வெளியானதுன்னு பார்த்தீங்கன்னா 1898 வெளியானது. ஸோ இதுவும் முக்கியம்தான், ராமகிருஷ்ணா ஹிஸ் லைஃப் அண்ட் ஹிஸ் சேவிங்ஸ் சேயிங்ஸ் என்ற அந்த புத்தகம் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி உள்ள நூல். ராமகிருஷ்ண பரமஹம்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா சுவாமி விவேகானந்தரோட குரு. சுவாமி விவேகானந்தரோட குருன்னு சொல்லுவாங்க. சுவாமி விவேகானந்தரோட குரு யாருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவரை பற்றின ஒரு நூல் தான் இவர் எழுதியிருக்காரு. யார் எழுதியிருக்காரு, மார்க்ஸ் முல்லர் எழுதியிருக்காரு. என்னன்னா ராமகிருஷ்ணா ஹிஸ் லைஃப் அண்ட் சேயிங்ஸ், ராமகிருஷ்ணர் வாழ்வும் வாக்கும். அது தமிழில், இங்கிலீஷில் ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க. இது 1898 வெளியானது. வெளிநாட்டினர் பல நூல்கள் இவங்களை பற்றி எழுதியிருக்காங்க, ஆனால் இவரும் அதில் ஒரு முக்கியமான நூலை எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க. மார்க்ஸ் முல்லரும் அவரை பற்றி ஒரு முக்கியமான நூல் எழுதியிருக்காரு, அது ராமகிருஷ்ணா ஹிஸ் லைஃப் அண்ட் சேயிங்ஸ். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு மார்க்ஸ் முல்லரை பற்றி இது ரொம்ப முக்கியமானது, இந்த 3 தான். அப்புறம் இதுவும் இந்திய வியலை தொடங்கி வைத்தவர்களுள் ஒருவராக கருதப்படும். இந்தியா பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்திய வியலை தொடங்கி வைத்தவரே இவர் தான். தொடங்கி வச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதில் இவரும் ஒருத்தர். இந்தியாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி அதை பற்றி பட்டியலிட்டு எழுதினவரில் இவரும் ஒருத்தர். ஓகேங்களா? ஸோ இந்த 4 நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸ்கேட் புக்ஸ் ஆஃப் ஈஸ்ட் இது குரூப் 1 2021 இப்போ ரீசெண்டாக கேட்டிருக்காங்க, போன இயர். குரூப் 2 கேட்டிருக்காங்க, ரெண்டுமே பார்த்துக்கோங்க. இதோ இந்த கேள்வி தான் குரூப் 4 2019 கேட்ட கேள்வி. தமிழே மிகவும் பண்பட்ட மொழி அப்படின்றது யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க, மார்க்ஸ் முல்லர். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது 2019 குரூப் 4 கேட்ட ஒரு கேள்வி.
இது நான் போன வீடியோலேயே நடத்தியிருந்தேன், ஜஸ்ட்டு ஒரு கேள்வி பதிலாக மட்டும்தான் பார்த்தோம். ஸோ மார்க்ஸ் முல்லர்னால் யாருன்றத இது ஃபுல்லாக இன்றைக்கி கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒவ்வொருத்தவங்கள பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் சர்ச் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷனையும் நான் இதோட இந்த கேள்வி நான் நடத்தின இதை வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்க. எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹாப்பி டே, ஆல் தி பெஸ்ட், பாய்.